ஓகே, ஸோ லாஸ்ட் செஷனில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, இந்த கிளாம்ப் ஸ்ட்ரக்சரை எப்படி வந்துட்டு மிட் சர்ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம், ஸோ பார்த்து முடிச்சிருப்போம். இன்றைக்கி இதில் எப்படி ஜாமெட்ரிக் டீஃபீச்சரிங் ஆப்ஷன்லாம் வந்துட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆன்சர்ஸ்லேயே வந்துட்டு எப்படி டீஃபீச்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் என்ன பண்ணியிருப்போம் பேசியிருந்திருப்போம். அண்ட் தென் எதை டீஃபீச்சர் பண்ணணும், எதை டீஃபீச்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கூட நான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பேன் சொல்லியிருப்பேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் திஸ். நான் வந்துட்டு இந்த இடத்துல இதை வந்துட்டு ஏன் டீஃபீச்சர் பண்ணுறேன், பண்ணாமல் இருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு மேட்டர் கிடையாது. சப்போஸ் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹோல்ட் இருக்குது, அதை நான் இப்போ ரிமூவ் பண்ணணும், இல்லை இந்த இடத்துல எனக்கு ஃபில்லட் இருக்குது அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன் இதில் வந்துட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, ஸோ லாஸ்ட் செஷனில் நம்ம எந்தெந்த பேனலில் எதை எதெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னா, ஜாமெட்ரி பேனலில் குயிக் எடிட்டில் இருக்கிற ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்துருப்போம். அதே மாதிரி டி ஃபீச்சர் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன், தட் இஸ் டூப்ளிகேட் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துருந்துருப்போம். மிட் சர்ஃபேஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்போம் பார்த்துருப்போம். ஆல்சோ சர்ஃபேஸ் எடிட்டில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருப்போம் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். இன்றைக்கி இந்த டி ஃபீச்சர் அப்படிங்கிற இந்த பேனலுக்குள்ளார இருக்கிற எல்லா ஃபீச்சர் லைக் பின் ஹோல், சர்ஃபேஸ் ஃபில்லர்ஸ் அண்ட் எஜ் ஃபில்லர்ஸ் அண்ட் சிமெண்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு செப்பரேட்டாக வந்துட்டு பின்னாடி வரும். ஸோ இந்த ஃபோரையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இன்றைக்கி கவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த மெஷ் ஆன இந்த மாடலை வந்துட்டு நான் பார்க்கும்போது எனக்கு ஹோல்ஸ் கிட்டலாம் வந்துட்டு என்ன ஆகலை அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான மெஷ் வந்துட்டு என்ன ஆகலை, எனக்கு க்ரியேட் ஆகலை. இந்த ஹோல்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ டு கெட் அ ப்ராப்பர் மெஷ், ஏன் அப்படின்னா அந்த ஹோல் அப்படிங்கிறது சப்போஸ் என்னோட அனாலிசிஸில் டேக் பிளேஸ் ஆகலை அப்படின்னா இட் மே டிஸ்டர்ப் மை மெஷ். ஓகேவா, ஸோ அந்த ஹோல் இல்லாமல் இருந்ததுன்னா எனக்கு அந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான மெஷ் வந்துட்டு என்ன ஆயிருக்கும், க்ரியேட் ஆயிருக்கும். ஸோ வாட் ஐ வில் டூ ஹியர் இஸ் ஐ ஜஸ்ட் டெலிட் திஸ் ஹோல். ஸோ இந்த ஹோலை வந்துட்டு டெலிட் பண்ணுறதுக்கு டி ஃபீச்சர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளார நான் வந்துட்டு போகிறேன். எனக்கு இங்கே பின் ஹோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த பின் ஹோல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் சர்ஃபேஸ் டிஸ்பிளைட், ஸோ இருக்கிற எல்லா சர்ஃபேஸும் வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செலக்ட் ஆகிடுச்சு. லைக் யூ கேன் சி எல்லாமே வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செலக்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டாலரன்ஸ் லிமிட் கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு அங்கே இருக்கிற சின்ன ஹோல்ஸ் மட்டும் வந்துட்டு போனால் போதும், எனக்கு இங்கே இருக்கிற பெரிய ஹோல் வந்துட்டு இருந்தால் இருக்கட்டும் அப்படின்னா நம்ம கம்மியான வேல்யூவே வந்துட்டு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 5 இல்லை 3 அது மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதில் இருக்கிற இந்த டயமீட்டர், அதாவது நான் இப்போ 3 அப்படின்னு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு கம்மியாக இருக்கிற டயமீட்டரில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாத்தையுமே இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணி காட்டும். ஓகே, ஸோ 1, 2, 3, 4 ஹோல்ஸ் வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல பி அப்படிங்கிற அந்த சிம்பிளை காட்டுது. இதில் ஸ்பெசிஃபிக்காக எதையாவது ஒன்றை மட்டும் டெலிட் பண்ணணும் அப்படின்னா இந்த பின் ஹோல்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளார போயிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணலாம். எனக்கு வந்துட்டு இது அண்ட் இது, ஸோ இது ரெண்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இக்னோர் பண்ணிடலாம். இல்லை எனக்கு டோட்டலாக டெலிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆகிடும், டெலிட் ஆகிடும். ஓகே, இன் சம் கேசஸ் உனக்கு எனக்கு இந்த ஹோல்மே வந்துட்டு அனாலிசிஸில் வந்துட்டு இன்க்ளூட் ஆகலை, இதையுமே நான் சேர்த்து டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட் நோ இது என்ன ஆகலை, இந்த 3 அப்படிங்கிற இந்த வேல்யூக்குள்ளார இது இல்லை, அதனால் இது ஹைலைட் ஆகலை. ஸோ நான் ரிஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன், எனக்கு வந்துட்டு அகைன் வந்துட்டு நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நான் டாலரன்ஸ் லிமிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், தட் இஸ் 10 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு திருப்பி அகைன் நான் ஃபைண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது எனக்கு இங்கே இருக்கிற ஹோல்மே சேர்த்து வந்துட்டு ஐடென்டிஃபை ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலிட் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு இந்த ஹோல் வந்துட்டு என்ன ஆகிடுச்சு, டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மெஷை வந்துட்டு நான் டேர்ன் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்டு இதை டேர்ன் ஆன் பண்ணுறேன். எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா மெஷ் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அப்டேட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி இங்கே எனக்கு மெஷில் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ ஹவவர் அந்த டிஸ்டர்பன்ஸ் எதனால் அப்படின்னா ஜாமெட்ரி கிட்டில் இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ்னால். ஸோ ஒரு ஹோலை நம்ம வந்துட்டு டெலிட் பண்ணும்போது அந்த ஹோலுக்கான சென்டரில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது எனக்கு என்ன இருக்குது, க்ரியேட் ஆயிருக்கு. இது ஜாமெட்ரிக்கல் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சப்ரஸ் பண்ண முடியும். ஸோ பாயிண்ட் எடிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளார போயிட்டு எனக்கு சப்ரஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வி வில் சி திஸ் ஆப்ஷன் ஆட் ரீப்ளேஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சப்ரஸ் அப்படிங்கிறதுக்குள்ளார போயிட்டு எந்தெந்த பாயிண்ட்லாம் நீங்கள் சப்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். லைக் ஐ வாண்ட் டு சப்ரஸ் திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் அண்ட் திஸ் ஸோ நான் சப்ரஸ் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா மெஷ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அப்டேட் ஆகுது. சம்டைம்ஸ் வந்துட்டு மெஷ் அப்டேட் ஆகிறதுல ஒரு சில எரர்ஸ் வந்துட்டு வரலாம். ஸோ ஃபில்லர்ட்டை வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக மெஷ் வந்துட்டு அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த மாதிரியான கண்டிஷன்லாம் வந்துட்டு நோ இஷ்யூ. மெஷை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி ரீமெஷ் வந்துட்டு பண்ணிட்டா என்ன ஆகிடும், கரெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கேருந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கேருந்து இந்த பாயிண்ட்டே நான் சப்ரஸ் பண்ணணும். ஸோ சப்ரஸ், ஸோ இதுவுமே எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா சப்ரஸ் ஆகிடுச்சு.
ஓகே. ஸோ இது மாதிரி எல்லா பாயிண்ட்டையுமே என்னால் சப்ரஸ் பண்ணிட முடியுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பண்ண முடியாது. லைக் இந்த எஜ் பாயிண்ட்லாம் வந்துட்டு ஜாமெட்ரியோட மெயின் ஃபீச்சரில் வந்துட்டு இருக்குது, ஏதோ ஒரு ஃபேஸஸ் நடுவில் இருக்குது, அந்த பாயிண்ட்னால அந்தளவுக்கு ஒரு பெரிய யூஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், ஈஸியாக வந்துட்டு சப்ரஸ் பண்ணிட்டோம். பட் மெயினான ஏரியாவில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் என்னால் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக வந்துட்டு சப்ரஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நான் ரிட்டன் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமா நான் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக ப்ராப்பராக வந்துட்டு மெஷ் வந்துட்டு கவர் ஆகலை. ஸோ நான் இப்போ ஜாமெட்ரியை டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு டேர்ன் ஆன் பண்ணி காமிக்கிறேன், எனக்கு என்ன ஆகலை, ஃபில்லட்டட் ஏரியாஸ்லாம் வந்துட்டு என்ன ஆகலை, அந்தளவுக்கு கவர் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த எஜில் இருக்கிற அந்த ஃபில்லட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறேன், ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபில்லட்டட் ஏரியாஸ் சப்போஸ் எனக்கு இங்கே ஒரு ப்ராப்பரான மெஷ் வேணும், ஸோ இதெல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, கோ டு டி ஃபீச்சர் ஆப்ஷன்ஸ். ஏன்னா டி ஃபீச்சர் சம்மந்தமாக இருக்கிற எல்லாமே வந்துட்டு நம்ம எதில் தான் பண்ணணும், இந்த டி ஃபீச்சர் அப்படிங்கிற இந்த டேப்குள்ளார தான் வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும், பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்க முடியும். அதே நான் வந்துட்டு ரெண்டு இருக்குது இதில், சர்ஃபேஸ் ஃபில்லட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அண்ட் தென் எச் ஃபில்லட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு விவல் சி சர்ஃபேஸ் ஃபில்லட்ஸ். ஸோ அந்த சர்ஃபேஸ் ஃபில்லட்ஸ் அப்படிங்கிறது இது, எச் ஃபில்லட்ஸ் அப்படிங்கிறது, ஓகே சாரி நான் வந்துட்டு மாற்றி சொல்கிறேன். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு எச் ஃபில்லட்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எச் ஃபில்லட்ஸில் சர்ஃபேஸஸை நான் ஃபுல்லாக வந்துட்டு ஓகே நாட் விண்டோஸ் சர்ஃபேஸ் டிஸ்பிளே. ஓகே, எச் ஃபில்லட்ஸ் ஒன்லி பர்ஃபார்ம் ஓவர் ஹியர். ஸோ இங்கே இருக்கா? ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் எடுக்கும். மேக்ஸிமம் ரேடியஸ் அண்ட் மினிமம் ரேடியஸ் வந்துட்டு கொடுக்கணும். இந்த மினிமம் ஆங்கிள் அப்படிங்கிறது நம்ம மெஷினில் உள்ளே போகும்போது பார்ப்போம். ஸோ அதுவும் இதுவும் ஒன்று தான், மினிமம் ஆங்கிள் இஸ் நத்திங் பட் இதோட ரேடியஸ். இங்கேருந்து இங்கே இந்த ஆங்கிள், ஸோ அதை வந்துட்டு இங்கே வந்துட்டு கொடுக்கலாம். மினிமம் இதுக்கு கீழே இருக்கிறத வந்துட்டு என்ன ஆகாதுன்னா ரிமூவ் பண்ணாது. ஸோ இதை தாண்டி மேக்ஸிமம் இருக்கிறத எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துக்கும். அதே மாதிரி ரேடியஸ் எவ்வளோ ரேடியஸ் வந்துட்டு இருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று இருக்கும். நான் மினிமம் அப்படிங்கிறது 1லேருந்து ஆரம்பித்து 300 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். இப்போது கிளிக் ஆன் ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்ததுமே சி யூ வில் நோட்டிஸ் தட் இங்கே வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது, ஃபைண்ட் பண்ணி காட்டுதா எஃப் அப்படின்னு சொல்லிட்டு, தட் மீன்ஸ் அந்த இடத்துல இருக்கிற ஃபில்லட்ஸை வந்துட்டு அது ஹைலைட் பண்ணியிருக்கு. இது மாதிரி எல்லா இடத்துலையும் செலக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். ஸோ எனக்கு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா ஹைலைட் ஆயிருக்கு. நான் மெஷ் வந்துட்டு டர்ன் ஆஃப் பண்ணிட்டு பார்க்குறேன். ஸோ சம் கிராஃபிக்ஸ் இஷ்யூனால வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த எஃப் சிம்பிள் பார்க்க முடியாது. நீங்கள் வியூஸை சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு என்ன ஆகும் தெரியும். அண்ட் இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமூவ் அப்படின்னு கொடுக்க போகிறேன், ஏன்னா எனக்கு அந்த ஃபில்லட்ஸ் வந்துட்டு எதுவும் தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ எனக்கு சர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன ஆகிடுச்சு, ஒரு ஸ்ட்ரைட்டான சர்ஃபேஸ் வந்துட்டு எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இதில் ஃபில்லட் அப்படிங்கிறது எதுவுமே வந்துட்டு இல்லை. இப்போ நான் மெஷ்ஷை டேர்ன் ஆன் பண்ணுறேன், எனக்கு மெஷ் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃபில்லட்டட் ஏரியாஸ் கிட்ட இருந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகிடுச்சு, எனக்கு கம்ப்ளீட்டாக அப்டேட் ஆகிடுச்சு. அண்ட் கிளிக் ஆன் ரிட்டன். ஓகே, அண்ட் த லாஸ்ட் திங் இஸ் எனக்கு இங்கே இருக்கிற இந்த சர்ஃபேஸ் ஃபில்லட்ஸை வந்துட்டு என்ன பண்ணணும், எடுக்கணும். ஸோ எச் ஃபில்லட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாத்தையும் எடுத்துட்டோம், தென் சர்ஃபேஸ் ஃபில்லட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இதை ரிமூவ் பண்ணணும். அண்ட் அகைன் கோ டு டி ஃபீச்சர் சர்ஃபேஸ் ஃபில்லட்ஸ், எனக்கு சர்ஃபேஸஸ் ரைட் கிளிக் அண்ட் தென் டிஸ்பிளே. இதுலேயுமே மினிமம் ரேடியஸ் மேக்ஸிமம் ரேடியஸ் நீங்கள் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இருக்குது, நான் ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுமே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஹைலைட் ஆகிருக்கிறது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கெங்கெல்லாம் ஃபில்லட்ஸ் வந்துட்டு சர்ஃபேஸஸில் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு என்ன இருக்குது, ஒயிட் கலரில் எனக்கு ஹைலைட் ஆகிருக்கு. பாக்கி இருக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் கலரில் வந்துட்டு என்ன இருக்குது, டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போது இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, இது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, ஸோ ஆக்சுவலி என்னோடய டாலரன்ஸ் லிமிட் அப்படிங்கிறது ரொம்ப ஹையராக இருக்கிறதுனால இங்கேருந்த கர்வையுமே அது என்ன பண்ணிடுச்சு, ஃபில்லட் அப்படிங்கிற ரீஜனில் அந்த சூஸ் பண்ணிடுச்சு. ஸோ நான் அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு டாலரன்ஸ் லிமிட்டை வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், குறைக்க போகிறேன். ஸோ கோ பேக் அண்ட் தென் லிமிட்ஸ் வந்துட்டு எனக்கு 10 இருந்தால் போதும். அண்ட் ஸோ இந்த டாலரன்ஸ் கொடுக்குறதில் நம்ம ரொம்ப பி ஷோராக இருக்கணும், ஏன்னா இதை கூட அது என்ன பண்ணிடுச்சு, அந்த ரேஞ்சில் வந்துட்டு வந்ததுனால நமக்கு ரிமூவ் பண்ணிடுச்சு. அண்ட் அகைன் கிளிக் ஆன் ஃபைன்.
ஸோ இப்போ என்ன இருக்குது கரெக்டாக எனக்கு சர்ஃபேஸஸில் இருக்கிற அந்த எச் ஃபில் அந்த பெண்டிங்கில் இருக்கிற அந்த ஃபில்லட்ஸ் மட்டும் வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த டோட்டல் பெண்ட் வந்துட்டு எனக்கு என்ன ஆகலை இன்க்ளூட் ஆகலை. ஸோ அண்ட் கிளிக் ஆன் ரிமூவ். ஸோ இப்போ ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரைட் சர்ஃபேஸஸ் வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது கிடச்சிருக்கு. இதில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்துட்டு எனக்கு என்ன ஆகலை இல்லை. ஸோ இப்போ ரிட்டன் ஸோ மெஷை வந்துட்டு ரிட்டர்ன் ஆன் பண்ணி பார்க்க போகிறேன் ரிட்டர்ன் கொடுத்துட்டு. ஓகே ஒரு ப்ராப்பரான மெஷ் வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ ஹவ்வா நான் மெஷ்ஷோட சைஸை இன்னுமே ஃபர்தராக வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணேன் இல்லை வந்துட்டு மெஷ்ஷை வந்துட்டு ஆல்டர் பண்ணேன் வெரைட்டிஸ் ஆஃப் மெஷ்ஷஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாமே நம்ம அப்கமிங் செஷன்ஸில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அப்போ எப்படி இன்னும் குவாலிட்டியாக வந்துட்டு மெஷிங் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு என்னாகும் தெரியும். ஓகேவா ஏப் ஸோ இதை தாண்டி இதில் ஏதாவது ஜாமெட்ரி எடிட்டிங் பண்ண முடியுமா அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட்டை நான் இங்கே வந்துட்டு மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் ஸோ பாயிண்ட் எடிட்குள்ளார போயிட்டு ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா இதை சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் இந்த பாயிண்ட்டை நான் மூவ் பண்ணணும் அண்ட் தென் இந்த பாயிண்ட் தான் வந்துட்டு எனக்கு ரீடைன் பாயிண்ட்டு ரீடைன் அண்ட் கிளிக் ஆன் ரீப்ளேஸ். ஸோ என்ன ஆகிடுச்சு அதை அங்கேருந்து இங்கே மூவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் இதோட வந்துட்டு மூவ் பண்ண போகிறேன். ஸோ மூவ் பாயிண்ட் அண்ட் ரீடைன் பாயிண்ட் ரீப்ளேஸ் எனக்கு என்ன ஆகிடுச்சு கரெக்டாக ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி இந்த எட்ஜ்லேயும் நான் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் மூவ் பாயிண்ட் அண்ட் தென் இது எனக்கு என்னது ரீடைன் பாயிண்ட் ஸோ ரீப்ளேஸ் எனக்கு ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. பட் இந்த இடத்துல எனக்கு அந்தளவுக்கு கரெக்டாக சர்ஃபேஸை தாண்டி மெஷ் வெளில வரதுனால இதை நான் திருப்பி வந்துட்டு அண்டூ பண்ணணும். எதர் யூ கேன் கிவ் ரிஜெக்ட் ஆரல்ஸ் நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பண்ண இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ண பாயிண்ட்டை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் அன் ஆப்ஷன் கால்டு ரிலீஸ். ஸோ இந்த ரிலீஸ் அப்படிங்கிறதுல கொடுத்துட்டு எந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறீங்களோ அது ஆல்ரெடி வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆகிடும் ரிலீஸ் ஆகிடும். ஓகேவா ஸோ இது வந்துட்டு ரிலீஸ் ஆப்ஷன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு சப்ரஸ் வந்துட்டு பார்த்தாச்சு ரீப்ளேஸ் பார்த்தாச்சு அண்ட் ரிலீஸ் பார்த்தாச்சு. ஸோ ப்ரொஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம 3D கூட வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு 1D, 2D, 3D இது எல்லாத்துக்குமே காமன் தான். அண்ட் ஆட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிம்பிள் எங்கேயாவது எனக்கு ஒரு பாயிண்ட் வந்துட்டு வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய மெஷ் அப்படிங்கிறது மாறும். சி இப்போ நான் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு பாயிண்ட் 1, 2 ஸோ இதுக்கேற்ற மாதிரி மெஷ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிறது தெரியுதா. ஸோ இப்போ இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் ரிஜெக்ட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சப்ரஸ்க்கு போயிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு வான் திஸ் பாயிண்ட் சப்ரஸ் ஓகே சப்ரஸ் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி வேணுங்கிற இடத்துல பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் அந்த பாயிண்ட் வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை சப்ரஸும் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா ஸோ எப் ஸோ வி கம் டு அவர் எண்ட். ஒரு 2D ஜியோமெட்ரியை உள்ளார வந்துட்டு எப்படி இம்போர்ட் பண்ணி அண்ட் தென் அதை வந்துட்டு மிட் சர்ஃபேஸை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அண்ட் தென் அதை வந்துட்டு பேட்ச் பண்ணுறது இருக்கிற ஃபீச்சர்ஸ் லைக் ஹோல் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு சர்ஃபேஸ் ஃபில்லட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி எச் ஃபில்லட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் இந்த டி ஃபீச்சர் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ சோஃபா வி ஹாவ் கவர்ட் தட் சம் ஆப்ஷன்ஸ் இன் சர்ஃபேஸ் எடிட் அண்ட் டி ஃபீச்சர் ஆப்ஷன்ஸ் மிட் சர்ஃபேஸ் ஆப்ஷன்ஸ் எஜ் எடிட் பாயிண்ட் எடிட். ஓகே ஸோ ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து எக்ஸசைஸ் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணலாம். ஓகே ஸோ வி வில் மீட் ஆன் ஓவர் டுமாரோ செஷன். ஓகே.